மனம் திறந்து பேசுகிறேன். எண் 17. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். இன்றைய தினத்திலே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5:41 வசனத்தை நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ என்று இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களும் பொதுவாக கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பதிவு செய்யப்பட்ட முதல் மறை சொற்பொழிவு அந்த 5, 6, 7 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 5:2 12 வசனம் மட்டுமாக சில வாழ்க்கை தத்துவத்தை இயேசு சொல்லுகிறார். சொல்லும் போதெல்லாம் இப்படி வாழ்ந்தால் நீ பாக்கியவானாயிருப்பாய், இப்படி வாழ்ந்தால் பாக்கியவானாயிருப்பாய் என்று அந்த 11 வசனங்களிலே 8 முறை இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த பாக்கியவான் என்பது ஆங்கிலத்திலே பிளஸ்ஸட் என்று இருக்கிறது. லத்தீன் மொழியிலிருந்தால் இந்த பியாட்டிடியூட் என்ற சொல் வருகிறது. அதனுடைய பொருள் சுப்ரீம் ஹாப்பினஸ், என்வியபிளி ஹாப்பி. 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த வாழ்க்கை தத்துவம் உனக்கு இருக்குமே ஆனால் 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த 8 காரியங்கள் மாத்திரமல்ல, இந்த 3 அதிகாரங்களிலே பல வாழ்க்கை தத்துவங்களை, வாழ்வியல் கோட்பாடுகளை இயேசு சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நாம் இருப்போமானால் நாம் உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதான் வாழ்க்கை முறை என்று சொல்லுகிறார். அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நான் பார்க்கிற அந்த வசனம், உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ அவனோடு 2 மைல் தூரம் போவதற்கு ஆயத்தமாயிரு, அப்போது நீ பாக்கியவானாய், நீ 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் உள்ளவனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பெர்ஷிய ராஜாவாகிய கோரேசுடைய நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு வழிமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அவனுடைய போர் வீரர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட தொலைவிலே ஒவ்வொருவராக நிறுத்தப்படுவார்கள். அரசவையிலிருந்து போகிற ஒரு முக்கியமான செய்தி தகவல் ஒருவரிடத்திலிருந்து ஒருவராக, ஒரு நிலையில் இருக்கிற இடத்திலிருந்து அடுத்த நிலையில் இருக்கிறவனுக்கு அது அனுப்பப்படும். அதிலிருந்து அந்த போஸ்ட் என்ற சொல் வந்தது. போஸ்ட், தபாலுக்கு போஸ்ட் என்று சொல்லுகிறோம், அஞ்சல் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, ஒருவரிடத்திலிருந்து ஒருவருக்கு அந்த போஸ்ட் போக, அடுத்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதற்கு பயன்படுத்தப்பட்ட பெர்ஷிய சொல் அஞ்சரி, அது நம்முடைய தமிழில் உள்ள அஞ்சல் என்ற ஒரு சொல் தான். பாரசீக மொழியில் அஞ்சரி என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு, பொதுவாக அது 1 மைல் தூரம் என்று சொல்லுகிறார்கள். 1 மைல் தூரம் என்பது அன்றைக்கு 1000 அடிகள் எடுத்து வைப்பது, 1000 அடிகள் எடுத்து வைப்பது 1 மைல் என்று சொல்லப்பட்டது. பொதுவாக நம்முடைய அன்றைய கால அளவுக்கு 5000 அடிகள், இதை 1 மைல் என்று சொல்லியிருக்கிறோம். நாம் எடுத்து வைக்கிற 1000 ஸ்டெப்ஸ், அதை 1 மைல் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ 1000 ஸ்டெப்புக்கு ஒரு போர் வீரர், ஒரு காவல்காரர், அஞ்சல்காரர் நிற்பார், இந்த கடிதத்தை பாஸ் பண்ணுவார். இவங்க கொண்டு போகும்போது வேறு யாரை ஆகிலும் அவர்கள் அந்த பணிக்காக கூப்பிட்டார் என்று சொன்னால் அவர் உடனே கண்டிப்பாக போக வேண்டும். குதிரையை கேட்டால் கொடுக்க வேண்டும். ஒருவேளை கடல் வழியாக அந்த செய்தி அனுப்ப ஒரு கப்பல் தேவைப்படுமானாலும் அந்த கப்பல் சொந்தக்காரன் கண்டிப்பாக அந்த கப்பலை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது மன்னிக்கப்படாத குற்றமாக அன்றைக்கு கருதப்பட்டது. பிரியமானவர்களே, இயேசுவின் நாட்களிலேயும் அந்த பழக்கம் இருந்திருக்கிறது.
ஆனால் அன்றைக்கு ரோமருடைய ஆட்சியின் கீழ் இருந்த யூதர்களுக்கு அது ஒரு பெரிய வேதனை. அவன் சொல்லி நான் போகணுமா? அந்த ஒரு மைல் தூரம், அந்த கடிதத்தை, அரசாங்கம் கொடுக்கிற ஒரு கடிதத்தை, ஒரு கட்டளையை கொண்டு போய் கொடுப்பது மிகவும் மனதுக்கு வேதனையாக இருக்கும். அதனால் பல சச்சரவுகள் வரும். அதை மீறுவார்கள் என்று சொன்னால் மிக பயங்கரமாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார், இத்தனை பாடல் இதற்கப்பா, அந்த போர் வீரன் உன்னை ஒரு மைல் தூரம் போவதற்கு உன்னை நிர்பந்தம் பண்ணினார், அவனோடு இரண்டு மைல் தூரம் போவதற்கு நீ ஆயத்தம் ஆயுதா? அப்படியானால் இந்த ஒரு மைல் உனக்கு பெரிய பாரமாகவே இருக்காது, நீ சந்தோஷமா இருக்கலாம். அப்படியானால் உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய மனப்பான்மை, உன்னுடைய மனப்பாங்கு ரொம்ப முக்கியம். செய்தாகணும். அதை வேதனைப்பட்டு கொண்டு போராடி கொண்டு அவனுடைய கட்டளையை மீறி தண்டனை அனுபவித்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுவதற்கு உன்னுடைய மனநிலையிலேயே, அவன் கூப்பிட்டா ரெண்டு மைல் தூரம் கூட நான் போகிறேன் என்று அந்த மனநிலையை வளர்த்து கொண்டு போமானால் நாம் பாக்கியவானாக இருக்க முடியும். இந்தியாவில் சூழ்நிலையில் யோசித்துப்பார். பிரியமாரில் அரசாங்கம் ஒரு கட்டளை இடுகிறது, நம்முடைய நலன் காண, பிறர் நலம் பேண. அவர்கள் இரண்டு வாரம் என்று சொன்னால் ஒருவேளை நம்முடைய மனநிலையில் நான்கு வாரம் ஆனாலும் பரவாயில்லை, முற்றுமாக குணமடைந்தால் போதும் என்ற ஒரு மனநிலை இருக்குமானால் எல்லாரும் நலமுடன் இருக்க வேண்டும், நாமும் நம்முடைய நலத்தை பேண வேண்டும் என்று இருக்குமானால் இரண்டு வாரம் என்பது பெரிதாக நமக்கு தோன்றாது. அது அந்த மனநிலையை பொறுத்தது. சாதாரணமாக ஒரு அலுவலகத்திலே ஒரு நாளில் 8 ஃபைல் தான் பார்க்க முடியும் என்று நினைப்பானேயானால் 9வது ஒரு ஃபைல் பார்க்க வேண்டும், ஒரு கோப்பை பார்க்க வேண்டும் என்றால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இன்றைக்கு 20 ஃபைல் ஆனாலும், 20 கோப்பானாலும் நான் முடித்து விடுகிறேன் என்று இருப்பானேயானால் 9வது கோப்பு அதை பார்ப்பது அவனுக்கு சிரமமாக இருக்காது. இவ்வளவு நாளும் நான் முடிச்சிடுறேன் என்ற ஒரு மனநிலை இருக்குமே ஆனால் எளிதாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்துவிட முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ 2 மைல் தூரம் போவதற்கு ஆயத்தமான ஒரு மனநிலையை காத்துக்கொள். 2 வாரம் என்பது பிரியமானவர்கள் எத்தனையோ நல்ல காரியங்களை நமக்கு செய்வதற்கு ஒரு வரமாக, வர பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு இந்த நாட்களை பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இரக்கமுள்ள தேவாதிபதியே, எங்களுடைய மனநிலையை உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கலையா. ஆண்டவர், அநேக காரியங்களை கட்டாயத்தினாலே, நெருக்கத்தினாலே நாங்கள் வேதனையோடு கூட செய்கிறவர்களாக இராதபடிக்கு, இன்னும் விடுதலையோடு கூட கட்டளைகளை நிறைவேற்றுகிற ஒரு மனப்பான்மையை, ஒரு மனப்பாங்கை எங்களுக்கு கட்டளையிடும். நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கு. உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய வாழ்க்கை எப்போதும் 4 பேர் பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது, 4 பேர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வார். இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்க மட்டுமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.